எய்ட்ஸை கட்டுப்படுத்த ஆணுரை போதாது, மத்திய அமைச்சர் ஹர்ஷவர்தன் கூறிய கருத்தால் சர்ச்சை. கங்கை நீரில் அணுசக்தி தாக்கம் இருப்பதாகவும் அதில் குளித்தால் புற்றுநோய் தாக்கும் அபாயம் இருப்பதாக தேசிய அணுசக்தி மையம் தெரிவித்துள்ளது. ராஜஸ்தானி எக்ஸ்பிரஸ் ரயில் தடம் புரண்டு 5 பேர் பலி, பிரதமர் மோடி கண்டனமும் வருத்தமும் தெரிவித்துள்ளார். ராஜஸ்தானி எக்ஸ்பிரஸ் ரயில் விபத்து சதிவேளை இல்லை, சதானந்த கவுடா பேட்டி. தீவிரவாதிகள் ஊடுருவலை தடுக்க தமிழக கடல் பகுதியில் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் வகையில் பாதுகாப்பு ஒத்திகை. இமயமலை தேசிய பூங்காவை புராதன சின்னமாக அறிவித்தது யுனெஸ்கோ. ரயில் கட்டண உயர்வு அமலுக்கு வந்தது, மாதாந்திர சீசன் பயணிகளுக்கு சலுகை. குஜராத் காவல்துறையில் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு, முதல்வர் ஆனந்தி பென் பட்டேல் அறிவிப்பு. மத்திய பிரதேச மாநிலத்தில் காங்கிரஸ் கட்சியின் செய்தி தொடர்பாளர் கே கே மிஸ்ரா மீது முதல்வர் சிவராஜ் சிங் சவுகான் அவதூறு வழக்கு. ஈராக் போர் பதற்ற பகுதியில் சிக்கியிருந்த 17 இந்தியர்கள் அப்பகுதி மக்கள் உதவியுடன் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளனர். ராகிங் செய்தால் 3 ஆண்டுகள் சிறை, ₹50,000 அபராதம், மத்திய அரசு முடிவு. ரயில் கட்டண உயர்வை கண்டித்து புனேயில் காங்கிரஸ் ஆர்ப்பாட்டம். உத்தரப்பிரதேசத்தில் 12 தொகுதிகளில் இடைத்தேர்தல், காங்கிரஸ் தனித்து போட்டி. ராஜதானி எக்ஸ்பிரஸ் ரயில் விபத்தில் மாவோயிஸ்டுகள் சதி இருக்க வாய்ப்பில்லை, பீகார் முதல்வர் தகவல். டெல்லியில் கள்ளத்தொடர்பு பிரச்சனையால் மனைவியை கொலை செய்து சூட்கேஸுக்குள் வைத்து வீசிய பிபிஓ ஊழியர் கைது. உச்சநீதிமன்ற நீதிபதி பரிந்துரை பட்டியலில் தமது பெயரை நீக்க மூத்த வழக்கறிஞர் கோபால் சுப்பிரமணியம் கோரிக்கை. கெஜ்ரிவாலுக்கும் எங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை, அரவிந்த் மில்ஸ் ட்விட்டரில் தெரிவித்துள்ளது. முக்கிய கட்சி கூட்டத்தில் கலந்து கொள்வதால் போலி என்கவுண்டர் வழக்கில் சிபிஐ கோர்ட்டில் நேரில் ஆஜராவதிலிருந்து விலக்கு கேட்ட அமித்ஷாவுக்கு கோர்ட் கண்டனம். செல்போன் கதிர்வீச்சால் பாதிப்பு ஏற்படாது, இந்திய டாக்டர்கள் மற்றும் சுகாதார நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். வங்கதேச பயணம் குறித்து மம்தா பானர்ஜியுடன் சுஷ்மா சுவராஜ் இன்று தொலைபேசியில் ஆலோசனை நடத்தினார். சன்னி குர்து இன மக்களின் பிரதிநிதிகளை கொண்ட புதிய அரசு அமைக்க முடியாது, ஈராக் பிரதமர் மாலிக் திட்டவட்டம்.